بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மறுமை நாளுடைய அடையாளங்கள் என்ற தலைப்பின் கீழால் தொடர்ந்து நடைபெறுகின்ற வகுப்பிலே நாம் அனைவரும் கொண்டு குழுமி இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் மறுமை நாளுடைய சிறிய அடையாளங்களின் பட்டியலில் 31வது இடத்தை பெறுகின்ற ஒரு அடையாளமான மறுமை நாள் நெருங்குகின்ற நேரத்தில் அதிகமாக பூமிக்குள் மனிதர்கள் உள்வாங்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் என்றும், உருவங்கள் மாற்றப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பம் உண்டாகும் என்றும், அதேபோன்று கல்மாறி பொரியக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும் என்று மறுமை நாளுடைய அடையாளங்கள் ஒன்றாக சொல்லப்பட்ட அந்த அடையாளம் சம்பந்தமாக சில விளக்கங்களை உங்களுக்கு நாங்கள் கூறினோம். இந்த அடையாளத்தை உறுதி செய்யக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸையும், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸையும் உங்களுக்கு நாங்கள் கூறி தெளிவுபடுத்தினோம். அதே நேரத்தில் இவ்வாறு உருமாற்றப்படுவது யாருக்கு ஏற்படும் என்பது தொடர்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை உங்களுக்கு சொன்னோம். அதுதான் ஜனாதிகாக்கள் என்று அழைக்கப்படுகின்ற இஸ்லாத்தை வெளிப்படையாக காட்டிக்கொண்டு உள்ரங்கமாக குஃப்ரை அடிப்படையாக வைத்து செயற்படக்கூடிய இந்த பிரிவினருக்கும், அதேபோன்று கதரியாக்களுக்கும் தான் இப்படியான அதாபு இறங்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அஹ்மத் எனக்கூடிய கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை உங்களுக்கு கூறினோம். அதேபோன்று திருமிதி எனக்கூடிய கிரந்தத்திலும் இதே கருத்தில் ஒரு ஹதீஸ் இடம்பெறுவதாகவும் அந்த ஹதீஸையும் உங்களுக்கு நாங்கள் கூறி தெளிவுபடுத்தினோம். இந்த விடயங்கள் தான் இறுதியாக நடைபெற்ற வகுப்பினை நாங்கள் பார்த்த விடயங்களாக இருக்கின்றன. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அடையாளம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு அடையாளம் என்பதை நல்ல முறையில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னொரு செய்தியை பாருங்கள். அப்து ரஹ்மான் இப்னு சஹார் அல் அபதி என்பவர் தன்னுடைய தந்தையை தொட்டும் ஒரு செய்தியை அறிவிக்கிறார். அவர் சொல்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா தகூமு ஸாஅது ஹத்தா யுஹ்ஸஃபு பிகபாயில், கோத்திரங்கள் நிலத்துக்குள் இழுக்கப்படுகின்ற வரைக்கும் மறுமை நாள் ஏற்பட மாட்டாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இந்த செய்தியை சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு கோத்திரங்கள் நிலத்துக்குள் உள்வாங்கப்படும் என்று சொன்னால், அல்லது நிலத்துக்குள் இழுக்கப்படும் என்று சொன்னால், அவ்வாறு இழுக்கப்பட்டதற்கு பிறகு மக்கள் கதைத்துக் கொள்வார்கள், இன்னாருடைய கோத்திரத்தில் இத்தனை பேர் தான் எஞ்சியிருக்கிறார்கள், இன்ன பேருடைய கோத்திரத்தில் இத்தனை நபர் தான் எஞ்சியிருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு கோத்திரத்திலும் எத்தனை எத்தனை நபர்கள் பூமிக்குள் உள்வாங்கப்பட்டதற்கு பிறகு எஞ்சி இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று கணக்கிடக்கூடிய நிலைமையில் அன்றைய காலத்தில் வாழக்கூடிய மக்கள் இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த செய்தியை சொல்லக்கூடியவர் சொல்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபாயில் என்று சொல்கிறார்கள், கோத்திரங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த கோத்திரங்கள் என்ற வார்த்தையின் மூலம் நான் விளங்கி கொண்ட விளக்கம் என்னன்னு சொன்னால், இது அரேபியர்களுக்குத்தான் இப்படியான ஒரு நிலைமை ஏற்படும். ஏனென்றால் அரேபியர்களை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு மத்தியில் தான் கோத்திரம் என்ற ஒரு அமைப்பு காணப்படுகிறது. அரபல்லாத மொழியை பேசக்கூடியவர்களை பொறுத்த மட்டும் அவர்களிடத்தில் கோத்திரம் என்ற ஒரு அமைப்பு காணப்படுவதில்லை.
அப்ப அவர்களை பற்றி மார்க்கத்துல அல்லாஹ் ரசூல் எப்படி வர்ணிக்கிறார்கள் என்று சொன்னால், கிராமவாசிகள், கிராமத்தில் வாழக்கூடியவர்கள் என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இந்த கோத்திரங்கள் நிலத்துக்குள் உள்வாங்கப்படுவார்கள் என்றால் இது அரேபியர்களை பற்றி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்கிறார்கள் என்று அந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பாளர் சொல்கிறார். ஆக இதுவும் கூட மறுமை நாள் நெருங்குகின்ற நேரத்தில் மனிதர்கள் நிலத்துக்குள் உள்வாங்கப்படுவார்கள் என்ற அந்த அடையாளத்துக்கு தெளிவான ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தி அகமது எனக்கூடிய கிரந்தத்திலே பதிவாயிருக்கின்றது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நிலத்துக்குள் உள்வாங்கப்படுதல் என்ற இந்த அம்சத்தை பொறுத்த மட்டிலே வரலாறு ரீதியாக நாங்கள் பார்க்கிற நேரத்தில் பல்வேறுபட்ட காலங்களில் இவ்வாறு பூமிக்குள் உள்வாங்கப்பட்ட சம்பவங்கள் நிறைய நடைபெற்றிருக்கின்றன. பூமியுடைய கிழக்கு பிராந்தியங்கள், அதே போன்று மேற்கு பிராந்தியங்களை நாங்கள் பார்த்தால் பல பிரதேசங்களில் இவ்வாறு பூமிக்குள் இழுக்கப்பட்ட சம்பவங்கள் நிறைய நடைபெற்றிருப்பதை வரலாறு ரீதியாக எங்களுக்கு பார்க்கலாம். அத்ததிக்கிறா எனக்கூடிய நூலை எடுத்து பார்த்தால், அதே மாதிரி ஃபதுஹுல் பாரி எனக்கூடிய நூலை எடுத்து பார்த்தால், அதே மாதிரி அல் இஷாஹா, அவுனுல் மஹபூத் இது போன்ற நூல்களை எடுத்து பார்த்தால் இவ்வாறு பூமிக்குள் உள்வாங்கப்பட்ட சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன என்பதை பற்றி அந்த நூலாசிரியர் அந்த நூல்களில் பேசியிருக்கிறாங்க. எனவே அந்த அடிப்படையில் இவ்வாறு கிழக்கிலும் மேற்கிலும் பூமிக்குள் உள்வாங்கக்கூடிய சம்பவங்கள் நிறைய இடம்பெற்றிருக்கின்றன என்பதை நாங்கள் விளங்க வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் வாழுகின்ற எங்களுடைய இந்த காலத்துக்கு முன்னாக இருந்தாலும் சரி, நாங்கள் வாழுகின்ற காலத்திலாக இருந்தாலும் கூட இப்படியான சில நிகழ்வுகள், பூமிக்குள் உள்வாங்கப்படக்கூடிய இந்த நிகழ்வுகள் உலகத்தினுடைய பல பாகங்களில் நடந்து கொண்டிருப்பதை நடந்ததை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே இப்படியாக பூமிக்குள் உள்வாங்கப்படக்கூடிய இந்த சம்பவங்கள் எங்களுக்கு எதனை உணர்த்துது என்று சொன்னால், அல்லாஹுஜல்ல சுபஹானஹு வதஆலாவுடைய கடுமையான வேதனையை, அவனுடைய கடுமையான பிடியை எங்களுக்கு உணர்த்தக்கூடியதாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியதாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ நாம் அல்லாஹு தாலாவை பயப்பட வேண்டும். அல்லாஹுஜல்ல சுபஹானஹு வதஆலா அனைத்து விடயங்களுக்கும் சக்தி உள்ளவனாக, வல்லமை உள்ளவனாக இருக்கிறான். எவர்களெல்லாம் பிதாத்துவாதிகளாக இருக்கிறார்களோ, எவர்களெல்லாம் பாவத்தில் மூழ்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அப்படியானவர்களை அல்லாஹுஜல்ல சுபஹானஹு வதஆலா பிடிப்பதற்கு சக்தி உள்ளவனாக இருக்கிறான் என்பதை உணர்த்தக்கூடியதாக இப்படியான நிகழ்வுகள் இருக்கின்றன என்பதை நல்ல முறையில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான நிகழ்வுகளை கேள்விப்படுகிற நேரத்தில் எங்களுடைய கடமை என்னென்றால் நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். அல்லாஹுஜல்ல சுபஹானஹு வதஆலாவுடைய இப்படியான செயலை பார்த்து நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். எங்களுடைய தீனின்பால் மீளக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய கடமையாக இருந்து கொண்டு இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு பூமிக்குள் உள்வாங்கப்படக்கூடியது, உருவம் மாற்றப்படுவது, கல்மாறி பொறியப்படுகிறது, இப்படியான தண்டனைகள் யாருக்கு வழங்கப்படும் என்பதை பற்றி இன்னும் சில செய்திகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நாங்கள் ஏற்கனவே கதரியாக்களை பற்றி பார்த்தோம், ஜனாதிக்காக்களை பற்றி பார்த்தோம். இவர்களுக்கு இப்படியான தண்டனை வழங்கப்படுவதை போன்று சில பாவங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டி அந்த பாவங்களை செய்யக்கூடியவர்களுக்கும் இப்படியான தண்டனை வழங்கப்படும் என்று சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் எவர்களெல்லாம் மியூசிக்குகளோடு இசையோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறார்களோ, சாராயம் குடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் இப்படியான ஒரு அதாபு வழங்கப்படும், அதை அவர்கள் எதிர்பார்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அந்த அடிப்படையிலே திருமிதியிலே பதிவாக இருக்கக்கூடிய இந்த ஹதீஸை பாருங்கள். இம்ரான் இப்னு ஹுசைன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, நபி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உம்மத்திலே ஃபிஹாதிஹில் உம்ம ஹஸ்ஃபுன் வ மஸ்ஃபுன் வ கத்ஃபுன், இந்த உம்மத்திலே நிலத்துக்குள் உள்வாங்கப்படுவது, உருவம் மாற்றப்படுவது, கல்மாறி பொறியப்படுவது இதெல்லாம் ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போது அதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு மனிதர் நபி அவரிடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே,
இது எப்போது நடக்கும், இப்படியான அதாபு இப்படியான தண்டனை எப்பொழுது இடம்பெறும் என்று ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே கேட்கிறார்கள். அப்போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், இதா ஸஹரத்தில் கியான் வல் மஆஸிஃப், முதலாவதாக சொல்கிறார்கள், பாட்டு பாடக்கூடிய பெண்கள், பாட்டு பாடக்கூடிய பெண்கள் எப்பொழுது சமூகத்துக்கு மத்தியில் வெளிப்படுவார்களோ, அதாவது ஜாஹிலியா காலத்திலே அடிமை பெண்கள் பாட்டு பாடக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப இது மாதிரி பெண்கள் எப்பொழுது வெளிப்பட்டு பாடல்களை பாடக்கூடியவர்களாக இருப்பாங்களோ, அதே மாதிரி இசைக்கருவிகள் எப்பொழுது வெளிப்படுமோ, வஷுரிபத்தில் ஹுமோர், சாராயம் குடிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுமோ, அந்த நேரத்தில் இது மாதிரியான அதாபு உண்டாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த செய்தி சஹீஹ் என்ற தரத்தை பெற்றிருக்கிறது. ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய சஹீஹ் அல் ஜானி ஸஹீர் எனக்கூடிய நூலில் இந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம். ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சாராயம் சர்வசாதாரணமாக அருந்தப்படுகின்ற காலத்திலையும், அதே மாதிரி இசைக்கருவிகள் வெளிப்படுகின்ற காலத்திலையும், பாடல்களை பாடக்கூடிய பெண்கள் வெளிப்பட்டு அந்த செயலை செய்கின்ற காலத்திலையும் இது மாதிரியான அதாபை எதிர்பார்க்குமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இதை நிதர்சனமாக நாங்கள் வாழுகின்ற சூழல்ல பார்க்கிறோம். பாடல்களை பொறுத்த மட்டில் பெண்கள் அதிகமாக பாட்டு பாடக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி இசைக்கருவிகள் ஆரம்ப காலங்களோடு ஒப்பிடப்படுகின்ற நேரத்தில் பல்வேறுபட்ட இசைக்கருவிகள் சமூகத்துக்கு மத்தியில் வெளிப்பட்டிருப்பதை பார்க்கலாம். இலகுவான அமைப்பில் ஒரே கருவியில் பல்வேறுபட்ட சத்தங்களை வெளிப்படுத்துகின்ற அமைப்பில் புதிய புதிய கருவிகள் கூட கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதையும் நாம் பார்க்கலாம். அது கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதுக்கென்று தனியாக பாடசாலைகள் பல்கலைக்கழகங்களில் கூட பாடங்கள் நடத்தப்படுவதையும் நாங்கள் பார்க்கலாம். அது மாதிரி சாராயத்தை பொறுத்த மத்தியில் சர்வசாதாரணமாக குடிக்கப்படுகின்ற நிலைமையை பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதைப் போல வேறு வேறு பேர்களில் கூட சாராயம் அருந்தப்படக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், கொரோனா ஏற்பட்ட அந்த காலத்தில் அதாவது இடக்கட ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்படுகின்ற நேரத்தில் சாராய கடைகளை நோக்கி திரண்ட மக்களை பற்றி நீங்கள் பார்த்தீங்க, ஃபோட்டோகளில் வீடியோவில் வந்திருக்கும். சாராய கடைகளில் நிரம்பி வழிந்த மக்கள் தொகையை பார்த்துருப்பீங்க. அவ்வளோக்கு அதிகமான மக்கள் சாராயத்தை குடிக்கக்கூடிய நிலைமையில் நம்முடைய நாட்டில் இருப்பதை பார்க்கலாம். சர்வதேச மட்டத்தில் சாராயம் என்பது சர்வசாதாரணமாக உண்டாக இருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். இப்படியான அதாபே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரியான பாவங்களை செய்யக்கூடியவர்களுக்கு வழங்குவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரியான ஹதீஸ்களை சொல்கிறார்கள். அது மாதிரி இன்னொரு செய்தியை பாருங்கள், இப்னு மாஜா எனக்கூடிய கிரந்தத்திலே பதிவாயிருக்கிறது. அபு மாலிக் அல் அஷ்அரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த செய்தி அறிவிக்கிறார்கள். நபி அவர்கள் கூறுகிறார்கள், என்னுடைய உம்மத்திலே ஒரு கூட்டம் சாராயத்தை குடிக்கும். அந்த சாராயத்தை குடிக்கின்ற நேரத்தில் அதற்கு வேறு பேர்களை சூட்டி அருந்துவார்கள். சாராயம் என்ற பேர் இல்லாம வேற பேரை சூட்டி அந்த சாராயத்தை அருந்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி அவர்களுக்கு மத்தியிலே மியூசிக்குகள் இசைக்கருவிகள் இசைக்கப்படும் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹு தஆலா இப்படியான செயலை செய்யக்கூடியவர்களை பூமிக்குள் இழுத்து கொள்வான். அதே மாதிரி அவர்களை குரங்குகளை போன்று பன்றிகளை போன்று உருவத்தை மாற்றுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இது இப்னு மாஜா எனக்கூடிய கிரந்தத்திலே பதிவாயிருக்கிறது. இதுவும் சஹீஹ் எனக்கூடிய தரத்தை பெற்ற ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. சஹீஹ் அல் ஜாமி ஸஹீர் எனக்கூடிய நூல் இந்த ஹதீஸை பார்க்கும். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான செய்திகளிலே இப்படி சாராயம் அருந்தக்கூடியவர்களை இனங்காட்டி, மியூசிக்குகளை ரசிக்கக்கூடியவர்களை இனங்காட்டி, அவர்களுக்கு இது மாதிரியான அதாபுகள் வழங்கப்படும் என்று எச்சரித்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். பதினாலு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்களும் இது விடயத்தில் பக்குவமாக பேணுதலாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு விதத்தில் மியூசிக்குகளை கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு நாம் முகம் கொடுக்கிறோம்.
ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு அமைப்புல முகம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில நாங்க இருந்துட்டு இருக்கிறோம். மிக கவனமாக இருக்க வேண்டும். அது காதுக்கு இனிமையாக இருக்கலாம், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம், கவலையை கூட போக்கக்கூடிய அமைப்பில இருக்கலாம். ஆனால் யதார்த்தத்தில் அல்லாஹுடைய அதாபை பெற்றுத்தரக்கூடிய, அல்லாஹுடைய அதாபை எங்கள் மீது இறக்கக்கூடிய ஒரு காரியம் என்பதை நாங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மியூசிக்கை கேட்கிற நேரத்தில் அல்ல ஒரு பாடலை எங்களோட காதில் கேட்கிற நேரத்தில் நாங்கள் உடனே மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், இது எனக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல, இதை கேட்பதன் மூலமாக அல்லாஹு தஆல கடுமையான ஒரு வேதனையை அதாபை நபி மூலம் எங்களுக்கு அறிவித்து தந்திருக்கிறான், அப்படியான நபர்கள் நாங்கள் ஆகிடப்படாது என்ற ஒரு எண்ணத்தை எங்களை மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப இந்த அளவுக்கு நாங்கள் பேணுதலாக இருப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு நாங்கள் வாழ்ற சூழல் ஆக மோசமாக இருக்கிறது. சிறிய பிள்ளைகள் இருந்து இந்த மியூசிக்களுக்கு பழக்கப்படுகின்ற அமைப்புல விளையாட்டு பொருட்கள்ல, அதே மாதிரி இன்னும் பல உபகரணங்கள்ல மியூசிக்கள் கலந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எச்சரிக்கையாக இருந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உருமாற்றப்படக்கூடியதை பொறுத்த மட்டும், குரங்குகளாக பன்றிகளாக உருமாற்றப்படுகின்ற இந்த விடயத்தை பொறுத்த மட்டும், உலமாக்களுக்கு மத்தியில் இரண்டு வகையான கருத்துக்கள் காணப்படுகின்றன. அது குறிப்பாக தஃசீர் கலையிலே உள்ள உலமாக்களுக்கு மத்தியில் இரண்டு வகையான கருத்துக்கள் காணப்படுகின்றன. சிலர்கள் சொல்கிறார்கள் உருமாற்றப்படுகிற சில உண்மையாகவே குரங்குட ரூபமாக அல்லது பன்றியுடைய ரூபமாக அவர்கள் உருமாற்றப்படுவார்கள் என்று சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. அது சம்பந்தப்பட்ட விவரத்தை நான் பின்னால் சொல்வேன். வேறு சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க என்றால், குரங்குகளாகவும் பன்றிகளாக உருவமாக மாற்றப்பட மாட்டாங்க, அவனோட உள்ளத்துல அவனோட கல்புல குரங்குகளுக்குரிய சுபாவம் பன்றிகளுக்குரிய சுபாவம் ஏற்படும் என்று சொல்லி ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. அது சொல்லக்கூடிய சலஃப சாலிகங்கள் உள்ள இமாம்களுடைய பேர்களை நான் பின்னால சொல்வேன். அந்த அடிப்படையில இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்கள் உருமாற்றப்படுகின்ற விடயத்தை பற்றி சொல்லும் போது உண்மையான ரூபமாக மாற்றப்படப்படும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் சொல்கிறார்கள். அந்த கருத்தை சொல்லக்கூடிய உலமாக்கல்ல இமாம் இப்னு கதீர் ரஹ்மல்லாஹும் ஒத்த, அது இல்லாம இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இது மாதிரியான உலமாக்கள் உருமாற்றப்படுவது என்பது உண்மையான ரூபத்துக்கு, உண்மையாக அவர்கள் குரங்குடைய ரூபத்துக்கு மாற்றப்படுவாங்க, பன்றியுடைய ரூபத்துக்கு மாற்றப்படுவாங்க என்று அவங்க விளக்கம் சொல்றாங்க. அந்த அடிப்படையில் சூரா பக்கராவுடைய 65வது வசனத்துக்கு இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லா அவர்கள் விளக்கம் சொல்லும்போது அது என்ன வசனம் சொன்னால், வலக்கத் அலிம்துமுல் லதீன அத்தடவு மின்கும் ஃபிஸ்ஸபத், அதாவது நீங்க அறிந்திருக்கிறீர்கள் சனிக்கிழமை விஷயத்துல வரம்பு மீறி விட்டார்களே, அப்படியான வரம்பு மீறி விட்ட உங்களுடைய முன்னோர்கள விஷயங்களை நீங்க அறிந்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். அவங்க சனிக்கிழமையில மீன் பிடிப்பதற்கு தடை செய்யப்பட்டிருந்தார்கள். ஆனால் சனிக்கிழமையில அதிகமான மீன்கள் அவங்க பிடிக்கின்ற அந்த நீர்ப்பகுதிக்கு அந்த பிரதேசத்துக்கு வரக்கூடிய நிலையில இருந்தது. இவங்க என்ன செய்தார்கள் என்று சொன்னால், சனிக்கிழமையிலே வரக்கூடிய மீன்களை தந்திரமாக பிடிப்பதற்காக வேண்டி வலைகளை என்ன செய்தார்கள், போட்டு வைத்தார்கள். வலைகளை போட்டு வைத்தார்கள், சிறிய சிறிய குட்டைகளை தோண்டி வைத்தார்கள். அப்ப சனிக்கிழமைக்கு அவர்கள் மீன் பிடிக்க போக மாட்டார்கள், சனிக்கிழமைக்கு வரக்கூடிய அந்த அதிகளவான மீன்கள் அந்த வலைகளிலே மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தது. அந்த குட்டைகள்ல சேர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமை உண்டானது. ஞாயிற்றுக்கிழமைக்கு அவர்கள் போய் அந்த மீன்களை பிடித்துக் கொள்வார்கள். அவரிடத்தில் கேட்டால் சொல்வார்கள், நாங்கள் சனிக்கிழமை மீன் பிடிக்கவில்லை, ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்கள் மீன் பிடித்திருக்கிறோம் என்று அவனோட தந்திரோபகமாக பதில் சொல்வார்கள். யதார்த்தம் என்னன்னு சொன்னால், சனிக்கிழமையில வரக்கூடிய மீன்களை பிடித்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை, வலைகளை போட்டு குழிகளை தோண்டி ஏற்பாடுகளை செய்து வைத்தார்கள். அந்த மீன்கள் எல்லாம் சனிக்கிழமை வரக்கூடிய மீன்கள் எல்லாம் அகப்பட்டு விடும் வலைகளிலே, ஞாயிற்றுக்கிழமைக்கு போய் இலகுவாக அந்த மீன்களை பிடித்தார்கள். இப்படியானவர்கள் தான் இந்த சனிக்கிழமையோடு சம்பந்தப்பட்ட நபர்கள். இவர்கள் யூதர்கள். இவர்களை பற்றி அல்லாஹு தஆலா கூறும்போது கூறுகிறான், ஃபகுல்னா லஹும் கூனூ கிர்தத்தன் ஹாஸிஹீன், நாங்கள் அவர்களுக்கு சொன்னோம் நீங்கள் குரங்குகளாக ஆகிவிடுங்கள், அதாவது சிறுமையை அடைந்தவர்களாக
குரங்குகளாக நீங்கள் ஆகிவிடுங்கள் என்று நாங்கள் அவர்களை நோக்கி சொன்னோம் என்று அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா சொல்றான். இந்த வசனத்துக்கு இமாம் இப்னு கதீர் ரஹிமுல்லாஹு அவர்கள் விளக்கம் சொல்லும் போது, சனிக்கிழமையில இப்படி தந்திரமாக மீன் பிடிக்க நாடினவர்களை அல்லாஹு தஆலா குரங்குகளாக ஆகிவிடுங்கள் என்று சொன்னது உண்மையாக நடந்ததுதான். அவ்வாறு குரங்குகளாக உண்மையாக அவர்கள் மாறினார்கள் என்று சொல்லி இமாம் இப்னு கதீர் ரஹிமுல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். அது இல்லாம இது சில அறிஞர்கள் சொல்வதை போல கருத்து ரீதியாக, அதாவது உண்மையாக உருவம் மாறல்ல, உள்ளங்கள் தான் குரங்குடைய உள்ளங்களை போன்று மாறின கருத்து பிழையானது. மாற்றமாக சரியான கருத்து என்று சொன்னால், அவர்கள் உண்மையாகவே குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள் என்று சொல்லி இப்னு கதீர் ரஹிமுல்லாஹு இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்கிறார்கள். இந்த கருத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அது இல்லாம ஏனைய தஃப்ஸீர் இன்னும் சில உலமாக்களும் சொல்வதாக இமாம் இப்னு கதீர் ரஹிமுல்லாஹு அவர்கள் தன்னுடைய விளக்கத்துல சொல்கிறார்கள். அது இல்லாம தஃப்ஸீர் கலையில பிரசித்தி பெற்ற ஏனைய உலமாக்களை பொறுத்த மட்டில், அதிலும் குறிப்பாக இமாம் முஜாஹித், அபுல் ஆலியா, கதாதா போன்ற அறிஞர்கள் சொல்லும் போது, அவர்கள் உண்மையாக குரங்குட ரூபமாக மாறவில்லை, மாற்றமாக அவருடைய உள்ளங்கள் தான் குரங்குடைய தன்மையை கொண்டதாக மாறியது என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய விளக்கத்துல சொல்றாங்க. ஆனாலும் ராஜிஹான கருத்து, அதுலேயும் அதிகமான உலமாக்களால சொல்லப்படக்கூடிய கருத்து தான், உண்மையாகவே அவர்கள் குரங்குடைய ரூபத்துக்கு மாற்றப்பட்டார்கள் என்ற ஒரு விளக்கம் தான். இதுல சரியான ஒரு விளக்கமாக இருக்கிறது என்று வழங்கிக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாம அவர்களுடைய உள்ளங்கள் தான் குரங்குடைய தன்மையை கொண்டதாக மாறியது என்ற ஒரு கருத்தை எடுத்தாலும் கூட, அந்த கருத்தையும் பொறுத்த மட்டில் அதுவும் கூட சில விதத்துல சாத்தியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில நாங்க பார்க்கிறோம், அதாவது மீசிக்கோலோடு தொடர்புடையவர்கள், அதே மாதிரி சாராயத்தோடு தொடர்புடையவர்கள், அவங்களுடைய உள்ளங்கள் இந்த மாதிரியான பாவங்களை செய்வதற்கு முன்னர் இருந்ததை விட மாறி இருக்கிறத நாங்க பார்க்கலாம். அது சம்பந்தமாக சில பத்திரிகைகள்ல கூட, அதே மாதிரி நவீன காலத்துல சாதனங்கள் கூட சில நபர்களை பத்தி சொல்லி இருப்பதை பார்க்கலாம். அவங்களுடைய ரூபங்கள் எல்லாம் அவங்களுடைய மனித ரூபத்துல இருந்தாலும் குரங்குகளுடைய சுபாவம் உடையவர்களா இருந்திருக்கிறார்கள் சொல்லி சில தகவல்கள் கூட பத்திரிகைகள்ல வெளியாகிருப்பதை நீங்கள் சில நேரம் அறிந்திருக்கலாம். அவங்களோட உள்ளங்கள் எப்படிப்பட்டதென்றால், ஹலால் ஹராமை பிரித்து பார்க்க முடியாத அமைப்புல, நல்லது கெட்டது எது என்பதை பிரித்து பார்க்க முடியாத அமைப்புல மாறி இருந்ததையும் சில தகவல்கள்ல நாங்க அறிந்திருக்கிறோம். அப்ப உண்மையிலேயே இப்படியான பாவங்களை செய்யக்கூடியவர்கள் உண்மையாக குரங்குடைய ரூபமாக மாற்றப்பட்டாலும் அது அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு தண்டனை தான். அது இல்லாம இப்படியான பாவங்களில் ஈடுபடக்கூடியவர்களுடைய உள்ளங்கள் குரங்கு பன்றிகளுடைய உள்ளங்களை போன்ற உள்ளங்களாக மாற்றப்பட்டாலும் கூட அதுவும் கூட அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய அதாபு தான் என்றது நான் விளங்கிக்கொள்ளும். இப்படித்தான் உலமாக்கள் இந்த விடயத்தை சேர்த்து ஒரு தீர்வாக சொல்கிறார்கள். அப்ப இந்த மாதிரியான பாவங்கள் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஒன்றில் அல்லாஹு தஆலா முழுமையாக குரங்கு பன்றிகளுடைய உருவத்தை போன்று அவர்களை மாற்றி விடுவான், அல்லது அந்த பிராணிகளுடைய உள்ளத்தை போன்ற ஒரு உள்ளத்தை அல்லாஹ் கொடுப்பான். இது அல்லாஹுடைய புறத்தில் இருந்து ஏற்படக்கூடிய ஒரு அதாப் என்றதை நாங்கள் நல்ல முறையில விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்க இது மாதிரியான செய்திகளை கேட்கிற நேரத்துல எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இப்படியான பாவங்கள்ல இருந்து ஒதுங்கிக் கொள்றதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். நாங்கள் வாழுகின்ற சூழல்ல இந்த மாதிரியான பாவங்கள் நிறைய பரவி காணப்படுகின்றன. நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்குரிய வழியை கையேந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். இப்படியான பாடல்கள், மியூசிக்கள், சாராயங்கள் இது மாதிரியான சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுக்கிற நேரத்தில் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை பயந்து அவைகளிலிருந்து நாங்கள் ஒதுங்கி கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக அதிகமாக மக்களுக்கு மத்தியில் பொடுபோக்காக இருக்கக்கூடிய ஒரு பாவம்தான் இந்த பாடல்கள், மியூசிக்கலாக இருக்கின்றன. பாடல்களில் அதிகமானவர்கள் மூழ்கி இருக்கிறார்கள், மியூசிக்கில் அதை விட கூடுதலானவர்கள் மூழ்கி இருக்கிறார்கள். சில நேரங்களில் நாங்கள் பக்குவமானவர்களாக இருப்போம், ஆனால் தெரிந்து தெரியாமலோ நாங்கள் பயன்படுத்துகின்ற கையடக்க தொலைபேசிகளில் கூட மியூசிக்களை பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலைமை கூட நாங்கள் தள்ளப்பட்டிருப்போம். எங்களால் முடிந்த அளவோ அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவுக்கு பயந்து இவைகளை விட்டு நாங்கள் ஒதுங்கி கொள்ள வேண்டும்.
அல்லாஹுக்கு பயந்து நாங்கள் இதை செய்வோம் என்று சொன்னால் அல்லாஹுத்தால நிச்சயமாக இவைகளிலிருந்து எங்களை காப்பாற்றக்கூடிய வழிகளை ஏற்படுத்தி தருவான் என்பதை நல்ல முறையில நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடக்கக்கூடிய வகுப்புகளில் அடுத்தடுத்த அம்சங்களை பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.